Hi guys, welcome to JJ Mom's Lifestyle. எல்லா பொண்ணு மிரவனுக்கு இன்னைக்கு நம்ம வந்து தெரங்கானாரில் இருக்கிற சாப்பாடுகளை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. தெரங்கானூரில் வந்து சாப்பாடுன்னு பார்த்தா ஒரு மூணு நாலு சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? அதை பற்றின வீடியோ தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஒன்று ஒன்றா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க மக்களே. இப்போ அங்கே போய் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டுக்கு பின்னுக்கே இருக்குது. மாவில் தொட்டு நம்ம எப்படி பழம்பொரி, அதுக்கப்புறம் பச்சிலாம் செய்வோம், அந்த மாதிரியே இங்கே இறாலு, கனவா, மீன், அப்புறம் குருப்போ லேகோங்கிற ஒரு இது, அந்த அதுவும் மீன் தான். அதில் உள்ளதெல்லாம் பொறிச்சு செய்கிற இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மதியம் சாப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் ஏர்போர்ட் விட்டு இறங்கி காடி எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டு பின்னுக்கே இந்த கடை இருக்குது. இன்னொரு இடம் ஃபேமஸான ஒரு இடமும் இருக்குது. நாங்கள் இங்கே வாசலில் நின்று சாப்பிட்டுட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா முறுமுறு, நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மாவுக்குள்ளே தொட்டு பொறிக்கிறது, அவ்வளோதான். அதுக்கு சாஸ் கொடுப்பாங்க. இங்கே இருக்கிற மக்கள் வந்து உரப்பும் இருக்கும், அது நேரத்தில் இனிப்பும் இருக்கும். இங்கே உள்ள குழம்பு, சம்பல் எல்லாத்துலேயுமே உரப்பு இருக்கும், இது இருக்கும். இது கனவா, கனவானால் பெரிய சதா கனவாயை பொறிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் கனவா தலை பக்கமாக அந்தளவுக்கு வேகலை. இறால் சூப்பராக இருந்துச்சு. இதை பார்த்திங்கனா நான் எப்படி இறால் சுத்தம் பண்ணேன், அந்த மாதிரியே மண்டையை வச்சே செய்வாங்க. அப்புறம் மஷ்ரூமு 5 வெள்ளி 8 வெள்ளி அப்படி இருக்குது ஒரு தட்டு. விலையெல்லாம் சீப்பு தான். ரெண்டு பேரும் சாப்பிட்டது வெறும் 18 வெள்ளி தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது 4 தட்டு வாங்கினோம். இறால், கனவா, மஷ்ரூமு, அப்புறம் மீன் எல்லாமே எடுத்தோம். எல்லாமே இவ்வளோ தான் வந்துச்சு. தண்ணி வந்து காஃபி எடுத்துக்கிட்டேன் நான். என் வீட்டுக்காரங்க வந்து ஐஸ் கச்சான் ஏபிசி எடுத்துக்கிட்டாங்க. அது ஒரு சாப்பிட்ற ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அது இப்படி தான் இருக்கும். கடைகள்லாம் இங்கே வந்து எல்லாமே சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இது கிராமத்து முறையில் தான் இந்த கடைகள் ஃபுல்லாகவே இருக்கும். எல்லாமே முடிஞ்சளவு மேலே தகர கொட்டாயும் பலகா கடை மாதிரி தான் இருக்கும். அவங்க என்ன, அவங்க அடைச்சிட்டு போயிட்டாங்கன்னா அந்த கடை இருக்கிற இடமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் சாப்பிட்டுட்டேன், நெஸ்காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். என் வீட்டுக்காரங்களோட ஏபிசி இருக்குது, அவங்க சாப்பிட்றாங்க. இப்போ வந்து அவங்க வந்து பழம்பொரி வாங்கிட்டு வந்தாங்க. பழம்பொரி இங்கே பொறிச்சிருக்கோம், அதை அந்த சோஸில் சாப்பிட்றாங்க. எல்லாமே சாப்பிட்டாச்சு. மதியம் சாப்பாடு இன்றைக்கி வந்து சாதம் கிடையாது, இது மட்டும்தான். இந்த கடைக்கு எதற்கே ஒரு பீச் இருக்குது. அப்புறம் குதிரை வண்டி ஓடுறது இருக்குது, கார் ரேசிங் மாதிரி உள்ளதெல்லாம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இது ஏர்போர்ட் வாசலே நம்ம டவுனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த கடையை விசிட் பண்ணிவிட்டு நம்ம தாராளமாக நம்ம டவுனுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஹோட்டலில் தங்கிட்டு மறுநாள் காலையில் கிளம்பி பஸ் ஏறுறதுக்காண்டி போகிறோம். இப்போ நாங்கள் போகும்போது கரெக்டாக 9:30. இந்த கடை வந்து காலையில் திறந்துட்டு 11 மணிக்கெலாம் அடைச்சிட்றாங்க. இந்த மாதிரி ஃபேமஸான ரெண்டு சாப்பாடு கடையுமே அப்படி தான் அடைச்சிட்றாங்க. நாங்கள் யூடியூப்பில் தான் பார்த்தோம் இந்த கடை பேர். ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த நாசி கரப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே பலகா கடை தான். தகர கொட்டாய் மாதிரி தான் இருக்கும், எல்லாம் பலகா தான் இருக்கும். ஒரு மோசைக்கல் இருக்காது, மேசை அழகாக இருக்காது, நாக்களி அழகாக இருக்காது. ஆனால் வியாபாரம் நடக்கும், சூப்பராக வியாபாரம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு எடுத்துக்கட்டு. நுழைஞ்சதோடையே கூலி சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்புறம் வந்து இறைச்சி சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஒரு இதுவும் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க, அது என்ன பேர்னு எனக்கு தமிழில் தெரியலை. சுட்ட கூலி ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அருமையாக இருக்கும். திறங்கானூரில் சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம வரிசையில் நின்று தான் நம்ம வாங்கணும். ஏன்னா நாங்கள் போன நேரம் அந்தளவு கியூ இல்லை, ஒரு 10-15 பேர் தான் நின்றாங்க. சமயத்தில் ரொம்ப நேரம் ஆகும் கியூவில் இருந்து நம்ம சாப்பாடு வாங்குறதுக்கு. பீங்கான்லாம் கிடையாது, சும்மா பேப்பரில் வச்சு தான் நம்ம அது இறக்க நார்மலாக வைக்கிறதெல்லாம் வச்சுருவாங்க. எக்ஸ்ட்ரா நம்மளை கோழி வேணுமா, இல்லை மீன் வேணுமா, இறைச்சி வேணுமா அப்படின்னு நம்ம சொல்லணும். சுட்டது வேணுமா, பொறிச்சது வேணுமா, உப்பு முட்டை வேணுமா, இல்லைண்டா நம்ம வந்து அந்த பூண்டு வேணுமா, என்ன வேணுமோ நம்ம அது மட்டும் சொல்லணும். நார்மலான ரைஸ்க்கு வந்து அவங்க என்ன வைக்கணுமோ அதை வச்சுருவாங்க. அதோடய விலைன்னு பார்த்தா வெறும் 3 வெள்ளி தான். எக்ஸ்ட்ரா நம்ம ஜாமா வச்சோம்னா அதுக்கு தக்கன உள்ள காசு. நான் வந்து இறைச்சி சாப்பிட மாட்டேன், அதனால் நான் வந்து சுட்ட கோழி எடுத்துக்கிட்டேன். சுட்ட கோழி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதெல்லாம் அதில் வைக்கிற பொருளுங்க. எங்கள் ரெண்டு பேருக்கு சாப்பாடு, அப்புறம் ஒரு தே ஐஸு எல்லாம் சேர்த்து 18 வெள்ளி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட சாப்பாடோட விலை அப்படி பார்த்தா 8 வெள்ளி எங்களோட சாப்பாடு. சம்பல் வந்து 3 மாதிரி சம்பல் வைப்பாங்க. அப்புறம் இந்த
இந்த செலட்டு மாதிரி பொட்டியஸாக இருக்கும், அது கொஞ்சம் இதாக இருக்கும், உரப்பாக இருக்கும், தேங்காய் போப்பாங்க, எல்லாமே வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் அவங்க இயற்கையாக வச்சுருவாங்க எல்லாமே. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. அப்படியே பட பட படம்னு பேப்பர் அப்படி மடிக்கிறாங்க, சோத்தை போடுறாங்க. இந்த வெஜ்ஜு இது வந்து வெள்ளரிக்காய் வேறு எதாவது மிக்ஸ் பண்ணியிருக்கு, இது சம்பலுங்க. அப்படி போடுறாங்க பாருங்கள், 2 கப்பு சோறு அப்படி கொஞ்சமாக. அப்புறம் இந்த தேங்காய் போய்க்கிறாங்க, அந்த செலட்டு வைக்கிறாங்க, அதுக்காண்ட்டு அந்த பூண்டு இது வைக்கிறாங்க. கோழி சுட்ட கோழி வேணுமா, சுட்ட கோழி, அப்புறம் அந்த சம்பல் 3 இது அப்படி அழகாக அப்படி ஊற்றி அப்படி வச்சிட்றாங்க. இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இதுதான் நான் எடுத்தது, சுட்ட கோழி சோறு அப்புறம் பூண்டு, அவ்வளோதான். அதாவது அந்த சம்பல் அந்த சோறு அந்த இது மட்டும் வெஜ் மட்டும் ஆனோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 வெள்ளி, இதெல்லாம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு 8 வெள்ளி 7 வெள்ளின்னு நினைக்கிறேன். இந்த சோறு வந்து சங்கப்பூ சாறு எடுத்து செய்வாங்க, அப்போ தான் ப்ளூ கலராக வரும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இதுதான் இங்கே ஊர், இந்த ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான 2 சாப்பாடு இருக்குது காலையில் பசேர்றது, இது ஒன்று இன்னொன்று. நான் அப்புறம் இன்னொரு கடையும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கடை வந்து நம்மளுக்கு 11 மணியில் காலைல திறந்து 11:30 மணிக்கெலாம் 11 மணி இல்லை 11:30க்கெலாம் அடைச்சிருவாங்க. இது அடைச்சாச்சுலாம் நீங்கள் கவலையெல்லாம் பட வேண்டாம். இது மத்தியானம் வரைக்குமே சில இடங்களில் இதே வரிசையிலே இருக்குது, 2-3 கடை வந்து திறந்து தான் இருக்கிறாங்க. நாங்கள் மறுநாள் செக் பண்ணி பார்த்தோம். இந்த கோழி வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த சிக்கனு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த கோழி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் இது பூண்டு, வினிகர் உள்ளுக்கு ஊற வச்ச பூண்டு, இது வந்து தே ஐஸ். ஓகே, என் வீட்டுக்காரவங்க இது வாங்கினாங்க, நான் வந்து ஹாட் வாட்டர் வாங்கிக்கிட்டேன். கடையை பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கடை தான், ஒழுங்கான டேபிள் கிடையாது, ஒழுங்கான நாக்காளி கூட கிடையாது, பிளாஸ்டிக் நாக்காளி தான், மோசை கூட போடலை. நம்மெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் செலவழித்து வியாபாரம் பண்ணுறோம், இவங்க குறுகிய நேரத்தில் எவ்வளோ அற்புதமாக வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து கடையை அழகுபடுத்த வேண்டியதில்லை. இதுதான் இதுக்குள்ளே ஒரு எடுத்துக்காட்டு ஃப்ரெண்ட்ஸ், குறுகிய நேரத்தில் எவ்வளோ சூப்பராக வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள். மேலும் மேலும் உயரம் நம்ம வளர்த்தலாம். இந்த மாதிரி கடைகள் வந்து இங்கே வந்து நிறையாவே இருக்குது. இந்த மாதிரி பலகா கடை தான் இதில், கடை இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது, சாப்பாடு கடை இருக்கிறதே கிட்டால வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு லைட்டாக கவுண்டரை சூட் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் கவுண்டரு பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு. ஒரு பேப்பரில் வந்து 17-18 அதான் ரூபா கணக்கு, வெள்ளி கணக்கு அப்படி எழுதி கொடுக்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது கடைகள், இங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ உங்கள் மதியம் சாப்பாடுக்கு என்ன செய்யலான்னு பார்ப்போம். மதியம் சாப்பாட்டுக்கு வந்து நான் வந்து இங்கே உள்ள ஒரு ஃபேமஸான நாசி டங்காங் ஒரு சோறு ஒன்று இருக்குது, அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கடைக்கு போனால் அதுவும் 11:30 அடைச்சிட்டாங்க நாங்கள் போகிறதுக்கெல்லாம். அதனால் அதே வரிசையிலேயே இன்னொரு கடை ஓப்பனாக இருந்துச்சு, அந்த கடையில் வாங்கிட்டு வந்து சரி கார்டனில் வச்சு 4 மணி அப்போ வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் சோறு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த சோறு செய்கிறதுக்கு கொஞ்சம் வேலை அதிகம், அந்த குழம்புக்கு வந்து ஒரு தனி மசாலா தூள் இருக்குது திரங்கானூரில், அது கிடைக்கும். அந்த மசாலா வச்சு தான் நம்ம வந்து அந்த குழம்பே செய்யணும். இது மீன் வந்து கட்டா மீன் வகையை சேர்ந்தது, இங்கே வந்து தொங்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா சதையாக இருக்கும், சீலா மீன் மாதிரியே கொஞ்சம் கட்டையாக அப்படியே குண்டாக இருக்கும், தமிழில் எனக்கு பேர் தெரியலை. இது சோறு ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடுங்க. இப்போ வாங்க நம்ம ஈவினிங்க்கு என்ன செய்யலான்னு பார்ப்போம். அப்புறம் ஈவினிங்கு நாங்கள் வந்து மஸ்ஜிது கிறிஸ்டியல் பிள்ளையாசலுக்கு போயிட்டு நாங்கள் திரும்பி வரையில் குருப்பு லேக்கோ, இது வந்து மீனை அவிச்சு அவங்க வந்து அது ஒரு அது எப்படி சொல்கிற சிப்ஸ் மாதிரி செஞ்சு, சிப்ஸாகவும் இருக்கும், வடகை மாதிரியும் இருக்கும், அவிச்சும் இருக்கும், அந்த மாதிரி பல வகை இவங்க வந்து செய்வாங்க. இந்த ஊருக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதுவே நாங்கள் எங்கள் ஊர்லலாம் சாப்பிட்டோம்னா அது லைட்டாக வாட வரும். இதுதான் அது மீனிலேயே செய்கிறது, இந்த ஊர் ஃபேமஸ் அது. இதுதான் கடை, இது இதுலேயும் அப்படி தான் எப்போவுமே கியூவாக தான் இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே அந்த கடை தான், நம்ம இந்த கடை தான் வாங்கினா அந்த கடையில் தான் வாங்கிட்டு இல்லை, இந்த கடையில் ஃபுல்லாகவே இருக்கும். நான் உள்ளுக்கெல்லாம் போய் அவிக்கிறது இதெல்லாம் சூட் பண்ணலாம்னு சொன்னேன், வீட்டுக்காரங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப லேட்டாகவும் ஆயிடுச்சு. நாங்கள் பள்ளியாசலில் போய்ட்டு திரும்புகிற வழியில் இது இருக்குது. இதே வரிசையில் நம்ம மாவில் இது பண்ணுற கடையும் இருக்குது, அந்த மாவுக்குள்ளே பஜ்ஜி மாதிரி விற்பாங்களே அதுவும் இருக்குது. நான் பொங்ஸும் வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் வச்சு சாப்பிட்றோம். இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே, இதெல்லாம் முறுமுறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இங்கே என்ன வாங்கினாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஏன்னா புது பொருள் இங்கே தான் செய்கிறாங்க, அதனால் நம்மளுக்கு செய்கிற இடத்துல வாங்கி சாப்பிடல ரொம்ப அது ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணைகிற மாதிரியே பிணைஞ்சிடுறாங்க அந்த
அந்த மீனை அவிச்சு அதில் சில ஜாமான்களை போட்டு பிணைஞ்சு இந்த மாதிரி அவிச்சும் செய்கிறாங்க பொறிச்சும் செய்கிறாங்க. அவிச்சுட்டு தான் பொறிக்கணும். இதான் அந்த கடை. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. நான் எப்போ வந்தாலும் இந்த சாப்பாடெல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம். இதை சாப்பிட்றக்காண்டியே நாங்கள் வந்து இந்த ஊருக்கு வருவோம். எங்கள் இடத்துல இருந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் நாங்கள் வந்துடலாம். கடையில் வந்தோம் அப்படின்னா, அதுவே நாங்கள் வந்து பிளேனில் வந்தோம் அப்படின்னா 1 மணி நேரம். இந்த இதுதான் இந்த சோசு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் நல்லா உரப்பு புளிப்பு இனிப்பு அருமையாக இருந்துச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக தான் வாங்கினேன். இந்த ஊரில் இடம் இல்லை சாப்பிட்றதுக்கு. இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. ஓரத்துக்கு வந்துட்டால் சீ ஃபுட் சாப்பிடாமல் இருந்தேன். அப்படி இது 2வது நாள் நாங்கள் சீ ஃபுட் சாப்பிட்றோம். நைட்டில் டின்னரு சீ ஃபுட் வந்து தொமியாமல் அப்புறம் சோறு அப்புறம் வந்து கைலான் மீன் எல்லாமே ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இது ஒரு மீன் எடுத்து கொடுத்தா 35 வெள்ளி 40 வெள்ளி வரும். ஒரு மீன் அதை செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே வந்து எப்படின்னா, இந்த ஒரு வரிசைக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த வரிசையில் ஒரு கடை இல்லைன்னா பக்கத்து பக்கத்து கடைகள் இருக்கும். அதே சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சி யூ.